எங்க வைரமுத்து மேல கூட எனக்கு வர்த்த இருக்கு. சான்சி ராணியின் வீரத்தை கேட்பாங்கிறது ஏன் எங்க பாட்டி வேலநாச்சியின் வீரத்தை கேட்க மாட்டீல? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்க, நிராகரிக்கப்பட்டோம். பாருங்க, எங்க பாட்டி வேலநாச்சியார் பிறந்து இருந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறக்கிறார். யாரு? இந்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். அவ வேற மணிக்கரணை. அவ சின்ன வயசுல திருமணமாக லக்ஷ்மிபாய் ஆகிறா. சான்சிங்கிற நிலத்துக்கு யார் அரசி ஆகுறதுனால இவ சான்சி ராணியாகி வர்றா. ஆனா எழுதும் போது பாடத்திட்டத்துல தென்னாட்டின் சான்சி ராணின்னு எங்க அப்பத்தா வேலநாச்சியார் எழுதுறேன். நீ என்ன எழுதிருக்கணும்? வடநாட்டின் வேலநாச்சியார் நாடா நீ சான்சி ராணியை குறிப்பிடும் போது எழுதி எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய வரலாற்று இருட்டடிப்பு! இருட்டடிப்பு! ஜெயலலிதாவுக்கு சமாதி, எம்ஜிஆருக்கு சமாதி, அண்ணாவுக்கு சமாதி எவ்வளவு பெருசு! யாராவது எங்க கூட வாங்க, எங்க அப்பத்தா வேலநாச்சியார் சமாதி எங்க இருக்குன்னு காட்டுன்னு பார்ப்போம். ஒரு கோழி தொண்டுக்குள்ள ஒரு கோழி கூடு மாதிரி இருக்குங்க. ஒரு மான தமிழ் மகனுக்கு எவ்வளவு வலிக்கும் நீங்க பாருங்க. கண்ட வந்த போன நாய்களுக்கு எல்லாம் தெருன்னு சில, எங்க அப்பத்தாவுக்கு அரமனை வாசல இவ்வளவு ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி சில. உலகத்தில் எவ்வளவு பெரிய சிந்தனையாளன், எழுத்தாளன், சீர்திருத்தவாதி, எவனும் ஒரு பெண்ணியத்திற்கு ஒரு அடையாளம் காட்டுவான். பெண்ணுனா அப்படி இருக்கணும், அப்படியே வாழ்ந்த ஒரு மரத்து என் பாட்டி வேலநாச்ச. எவனும் இருக்க முடியாது. பெரியார் பிறக்கிறதுக்கு முன்பு பெரியார் வந்து என்ன, பெரியார் என்ன என்னென்னா சொன்னார், பாரதி என்னென்னா பெண்மைக்கு பாடினானோ, அப்படி வாழ்ந்த ஒரு மகள் வேலநாச்சியார். யார் மறக்கிறதுக்கு இருக்கிறீங்க? புருஷன் சட்டம் நீங்க விதையாத முக்காட போட்டு மூளையில் உட்கார வச்சீங்க, வெள்ளச்சல கட்டி மூக்க செஞ்சிட்டு அழுன்ட்டு கைப்புள்ளையோட முத்துமடுங்கத்தனவர் கொண்டுட்ட பிறகு கணவன் பிணத்தின் மேல சத்தியம் செய்தா நான் இழந்த நிலத்தை மீட்டே தீர்வேன். வரலாற்றுல இதை எவன் படிச்சா, எவன் பேசினா எங்களுக்கு கொண்டு வந்து சத்தம்? சமூகத்தின் மேல அக்கறை கொண்டு பல சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இப்படி திமுக அதிமுக பல கோடி சொத்து இருந்தாதான் சீட்டே தருவாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்வாங்களா, அவங்க பணமெல்லாம் தேவையில்லை, அவங்க மக்களுக்காக உழைக்கிறவங்களா அப்படின்னு பார்த்து தேர்தல் காலத்தை நிக்கிறவங்க தான் இவங்க. அப்படி உங்களுக்கு ஒரு முறை இந்த வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா இப்ப ஜெயிச்சாலும் கண்டிப்பா இதே மாதிரி இந்த இடத்துல இல்ல, உங்களுக்கு வளர்ச்சி சச்சமா உறுதியா இருக்கும். அவங்க அடுத்த ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமுக நிற்கும் தமிழினம் அதான் போ.